வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே நான் உங்கள் ஜேபி நம்ம ஆல்ரெடி லெவன்த்து எக்கனாமிக்ஸில் யூனிட் செவன் அண்டு யூனிட் எயிட் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து யூனிட் நைன் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் ஓகேங்களா ஸோ யூனிட் செவனில் இந்தியாவோடய எக்கனாமிக்ஸ் அதாவது இந்தியா பொருளாதாரம் பார்த்துட்டோம் ஸோ யூனிட் எயிட்டில் வந்து இந்தியாவோடய பொருளாதாரம் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் யூனிட் நைனில் வந்து இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கொஸ்டின் நம்பர் ஒன் பார்க்கலாம் ஸோ மொத்தம் முப்பது கொஸ்டின் இருக்குது ஸோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு வாங்க இந்த டாப்பிக்லேருந்து நான் எல்லா நோட்ஸும் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்காண்டி ஸோ கொஸ்டின் டைப்பாகவே கொடுத்தனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் பன்னாட்டு பண நிதியத்தின் அதாவது ஐஎம்எஃப் கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி அதாவது ஜிடிபி அளவு டேஷ் அமெரிக்க டாலராக இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்க்கும்போது பன்னாட்டு பண நிதியத்தின் கணக்குப்படி இந்தியாவோட ஜிடிபி அளவு எவ்வளோ அமெரிக்க டாலராக இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று பில்லியன் டாலராக இருந்துச்சு ஸோ அதேமாரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டடு கொஸ்டின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஷின் நம்பர் டூ எந்த தொழில் கொள்கையின் கீழ் அணுசக்தி சுரங்கம் மற்றும் ரயில்வே ஆகிய மூன்று துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனைத் தவிர ஏனைய துறைகள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டது ஸோ எந்த எந்தெந்த துறையை எந்த கொள்கையின் மூலம் அப்படின்னா புதிய தொழில் கொள்கை மூலம்தான் அணுசக்தி சுரங்கம் மற்றும் ரயில்வே இந்த மூன்று துறைகள் வந்து பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தனியார் துறைக்கு வந்து திறந்துவிடப்பட்டது ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் த்ரீ கீழ்கண்ட கூற்றில் தவறான கூற்று எது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் பாருங்கள் ஸோ அதுவும் வந்து கொஸ்டினாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்தா போதும் ஓகேங்களா இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் த்ரீ கீழ் தவறான கூற்று எது ஸோ ஆப்ஷன் ஒன்று பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டு ரெண்டு காய்கறி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் இரண்டாவது இடம் மூணு இந்திய அரசு மற்றும் வேளாண்மை அமைச்சகம் சேர்ந்து குளிர்பதன கிடங்கு குளிர்பதன கிடங்கு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு என்பது ஏற்படுத்திய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ ஆப்ஷன் போர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஸோ ஆப்ஷன் போர் மட்டும்தான் தவறு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த வருடம் அப்படின்னா கீழே நீங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்துடலாம் ஸோ கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது மறக்காமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோர் பொறுத்த ஒன்று செல்லையா குழு வந்து எதுக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இறக்குமதிக்கான தீர்வை குறைத்தல் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் கொண்டு வந்தாங்க ஸோ மேக் இன் இண்டியா டிஜிட்டல் இந்தியா ஸோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஸோ டிஜிட்டல் இந்தியா வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்டியும் அப்போ தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டிஜிட்டல் இந்தியா வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு புதிய அயல்நாட்டு வாணிப கொள்கை வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேக் இன் இந்தியா திட்டம் வந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வந்து உருவாக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரம் ஓகேங்களா ஸோ இந்த மேக் இன் இண்டியா திட்டம் வந்து எந்த இடம்னு நிறைய தடவை கண்டு கேட்டிருக்காங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து அங்கங்கே இருந்துச்சு இருந்ததை வந்து நான் டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஷின் நம்பர் ஃபைவ் பார்த்துடலாம் டேஸ் ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன படங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது மேலும் எழுபத்தோரு பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று அன்று உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்கள் சாரி படங்களுக்குன்னு கொடுத்துருக்கேன் பண்டங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது மேலும் எழுபத்தோரு பொருட்கள் மற்றும் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளது ஓகேங்களா ஸோ வர்த்தக கொள்கை எப்போ ஏற்படுத்தப்பட்டுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி டேஸ் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் செவன் தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையே அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது எது தனியார் மையம் ஓகேங்களா தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது தனியார் மையம் ஓகேங்களா ஸோ முழுவதும் வந்து பொதுத்துறை இல்லாமல் எல்லாமே வந்து தனியார் துறைக்கு மாற்றுவது அதாவது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஸோ அவங்க சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னா தனியார் மையம் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதுக்கு தனியார் மையமாதல் இதுவும் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் எயிட் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது ஸோ ஆப்ஷன் ஏ முதலீட்டு விளக்கல் ஓகேங்களா பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது முதலீட்டு விளக்கல் ஸோ நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பொறுத்துக்க ஜிடிபியோட வளர்ச்சி வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த ஏரில் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது ஓகேங்களா ஸோ எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு பொறுத்த வரைக்கும் ஜிடிபி வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆறு புள்ளி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏழு புள்ளி ஒன்று ஓகேவா ஸோ நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஜிடிபி லெவலு ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதேமாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்கு எவ்வளோ ஜிடிபி லெவல்னு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ பத்தாவது பொறுத்துக்க ஓகேங்களா ஸோ எஃப்டிஐ எப்பிஐ ஐஎம்எப்பு ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு வந்து தமிழில் வந்து நான் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்க்கு ஸோ எந்த மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இதை கொடுத்துருக்கேன் ஸோ ஆப்ஷன் ஒன்று பாருங்கள் எஃப்டிஐ அப்படின்னா வெளிநாட்டு நேரடி முதலீடு அதாவது ஃபாரின் டைரக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ எப்பிஐ அப்படின்னா வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு ஓகேங்களா ஸோ ஐஎம்எப்புனால் உங்களுக்கு தெரியும் ஐஎம்எஃப்னா பன்னாட்டு பண நிதியம் ஓகேங்களா ஸோ ஜிடிபி ஜிடிபின்னா உள்நாட்டு மொத்த உற்பத்தி எஃப்ஐபிபி அப்படின்னா வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ அதனால் தான் கொடுத்துருக்கேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஷின் நம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் எத்தனை சதவீதம் இந்தியாவின் பங்காக உள்ளது அதாவது மொத்த ஆசியாவில் ரெண்டாயிரத்தி ஆண்டு கணக்குப்படி ஜிடிபி லெவல் வந்து இந்தியாவோட எவ்வளோ பங்கு அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது ஸோ வந்து இது ரெப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க எம்ஆர்டிபி சட்டம் அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஓகேங்களா இந்த எம்ஆர்டிபி சட்டம் தான் போட்டிக்குழு ஏற்படுத்த சட்டமாக வந்து மாறியிருக்கும் ஓகேங்களா ஸோ பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறு கிசான் கிரெடிட் கார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ இபிஜெட் அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜூன் ஓகேவா ஸோ எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வந்து துவங்கியிருப்பாங்க எந்த எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ நிறுத்தி பொறுமையாக படிங்க சாரி கிசான் கிரெடிட் கார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இபிஇஜெட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேங்களா ஸோ பதிமூணாவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு கீழ் வல்லவ கீழ் உள்ளவற்றில் எது என்று ஓகேங்களா ஸோ ஒன்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டன எப்போ ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டது ஸோ இதனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் வந்து நீக்கினாங்க ஸோ ஏப்ரல் ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வர்த்தக கொள்கை வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஸோ நம்ம முன்னாடியே இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ எழுபத்தோரு பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன ஸோ ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கிடையாது ஸோ வர்த்தக குகை உருவாக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இதில் தேட மட்டும்தான் தவறு மற்றது எல்லாமே கரெக்டு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் இது பொறுத்துக்க ஓகேங்களா கூட்டு விரயங்கள் சதவீதம் ஓகேங்களா கூட்டு விரயங்களோட சதவீதம் இது ஒரு பேக்ஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ பார்த்து வச்சுங்க பொறுத்து பார்க்கலாம் ஸோ தானியங்கள் அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் பருப்பு வகைகள் வந்து ஆறுலேருந்து எட்டு சதவீதம் மீன் வளம் வந்து அதாவது நிலத்தில் குளம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அஞ்சு சதவீதம் ஓகேங்களா மீன் வளம் கடலில் வந்து பத்து சதவீதம் எண்ணெய் வித்துக்கள் வந்து மூணு டு பத்து சதவீதம் பழங்கள் மற்றும் காய்கறிகள் வந்து அஞ்சு டு பதினாறு சதவீதம் ஓகேங்களா ஸோ நல்லா ஐயோ பார்த்து வச்சுக்கோங்க தானியங்கள்னா அஞ்சு டு ஆறு சதவீதம் பருப்பு வகைகள் வந்து ஆறு டு எட்டு சதவீதம் ஸோ மீன் வளம் நிலத்தில் வந்து அஞ்சு சதவீதம் மீன் வளம் கடலில் வந்து பத்து சதவீதம் எண்ணெய் வித்துக்கள் வந்து மூணு டு பத்து சதவீதம் பழங்கள் காய்கறிகள் வந்து அஞ்சு டு பதினாறு சதவீதம் கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா சல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை சதவீதம் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வர்த்தக கொள்கை சீர்திருத்தம் யார் எந்த குழு வந்து தலைமை ஏற்றுச்சு அப்படின்னா ராஜா சல்லையா குழு இதுவே வந்து ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னா ஐம்பது சதவீதம் ஸோ கொஸ்டின் நம்பர் பதினாறு கீழ்கண்டவற்றில் ச தவறான கூற்று எது ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து தவறான கூற்று சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஜூலை ரெண்டாயிரம் இருக்குது ஸோ எந்த உடனும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மற்ற ஆப்ஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் புதிய வெளிநாட்டு வாணிபிய கொள்கையை அறிவித்த ஆண்டு வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ தற்போது உலக வர்த்தகத்தில் இந்தியாவோடய பங்கு வந்து மூணு சதவீதம் இருக்கு ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய அரசு காண்ட்லா என்னும் இடத்தில் வந்து துவங்குச்சு ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய அரசு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா காட்டலாம் இதுவே டிஎன்பிசியில் கேட்டுருக்கோம் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஜிஎஸ்டி பற்றி வந்து சரியானதை தேர்ந்தெடுங்க ஓகேங்களா நமக்கு ஜிஎஸ்டி எப்போ துவங்குச்சு எந்த சட்ட ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக் தெரியணும் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க மத்திய மற்றும் மாநில அரசு விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஸோ மத்திய அரசு மாநில அரசு தனித்தனியாக வரி வச்சாங்க இப்போ எல்லாமே என்னென்னா ஒரே வரி ஆகிட்டாங்க ஓகேங்களா அதுக்கு கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி ஸோ பி பாருங்கள் இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை வந்து நீக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ரா வந்து வரி போடுறாங்களா ஒவ்வொன்றுக்கும் ஸோ அந்த மாதிரி வரி வந்து நீக்கும் அதனால் வந்து இது நல்லது அப்படின்றாங்க ஸோ சி வந்து ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா ஸோ நம்ம டிஜிட்டல் இந்தியா பார்த்தோம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ அதேமாரி ஜிஎஸ்டி நாள் வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வரி ஒரு ஒரு வரி ஆகும் ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் ஒரு முனை வரியா பல முனை வரியா இருமுனை வரியான்னு கேட்குறாங்க ஸோ இந்தியாவில் இது ஒரே ஒரே வரினால ஒரு முனை வரின்றாங்க ஸோ எல்லாமே கரெக்டு தான் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் பத்தொம்போது தற்போதைய ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் பொருந்தாதது ஸோ மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் வரி இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் ஸோ ஜீரோ இருக்குது ஃபைவ் இருக்குது டுவெல் இருக்குது பதினெட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ பதினஞ்சு கிடையாது ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டே ஆண்டு நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி சட்ட ரீதியாக நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு நீர்மை விகிதம் ரொக்க இருப்பு விகிதம் இது என்னன்னு நமக்கு தெரியணும் ஸோ படித்து வச்சுக்கோங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நரசிம்ம குழு பரிந்துரைப்படி தான் ஸோ சட்ட ரீதியாக நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது ஸோ எந்த வடம் கேட்பாங்க எந்த குழுன்னு கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் டேஷ் குழு அறிக்கையின்படி கடன் மற்றும் சொத்து மதிப்பை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன ஸோ நரசிம்ம குழு அறிக்கையின்படி வாரக்கடன் மற்றும் சொத்து மதிப்பு கணக்கிட புதிய விதிமுறைகள் வந்து வகுக்கப்பட்டது ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ கீழ் சரியானது எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஒன்று பார்த்துடலாம் இந்தியா ஜிடிபி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறாம் ஆண்டில் ரெண்டு ட்ரில்லியன் டாலராக கடந்துள்ளது ரெண்டு ஜிடிபியை பொறுத்து நமது நாடு தற்போது ஒம்பதாவது இடத்தில் உள்ளது இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும் ஸோ போர் எல்பிஜிக்கு எதிரான எதிர் வாதம் மக்களிடையே மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு உள்ளது ஸோ என்னென்னா எல்லாமே காட்டுதான் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஆப்ஷன் ஏ இது கேட்க வாய்ப்பு இருக்குது எத்தனை ட்ரில்லியன் அப்படின்னா ஸோ ரெண்டு ட்ரில்லியன் ஓகேங்களா ஸோ ஜிடிபியை பொறுத்து நம்ம நாடு தற்போது ஒன்பதாவது இடத்தில் உள்ளது ஸோ இப்போ எத்தனாவது நடத்துவதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ராஜா கிருஷ்ணாவால் வ வர்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்து வளர்ச்சி வீதம் வந்து யாரால் வர்க்கப்பட்டதுன்னா ராஜா கிருஷ்ணா ஓகேங்களா ஸோ என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்து வளர்ச்சி வீதம் வந்து குறைவான பொருளாதார வளர்ச்சி இது ஒரு புக் பேக் கொஸ்டின் ஸோ ரொம்ப நிறைய தடவை கேட்டிருக்காங்க குறைவான பொருளாதார வளர்ச்சி ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் உலக அளவில் இந்தியா டேஸ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகின்றது ஸோ உலக அளவில் பார்த்தோன்னா இந்தியா பழங்கள் உற்பத்தியில் தான் முதல் இடத்துல வந்து வகிக்குது ஓகேங்களா ஸோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கீழ் கண்டவற்றுள் தவறான ஒன்று எது ஒன்று விவசாய உற்பத்தி அங்காடி குழு சட்டப்பூர்வமான குழு ஆகும் ரெண்டு நி நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமான காப்பீட்டுத் வங்கித் வங்கித்துறையா துறைக்கானது மூணு உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகளில் கடன் பெற முடியாது நாலு இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் கான்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா ஸோ உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகளில் கடன் பெற முடியாது ஸோ மூணு மட்டும்தான் தவறு ஓகேங்களா ஸோ மற்றதேலாம் கரெக்டு ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் முதல் சிறப்பு ஆய் சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கான்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தொழில் உடைமை பொரு பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மயமாக்கல் எனப்படும் இதுவே ஒரு கொஷினை கேட்டுருக்காங்க டிஎன்பிசியில் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க தொழில் உடைமை பொதுத்துறையிலேருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மையமாக ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் வெளிநாட்டு முதலீடு டேஸை உள்ளடக்கியது ஸோ எஃப்டிஐ மற்றும் எஃப்இ ஓகேங்களா ஸோ எஃப்டிஐன்னு என்னென்னு பார்த்துருக்கோம் எஃப்இன்னு என்னன்னு பார்த்துருக்கோம் ஸோ பார்த்து வச்சுங்க நம்ம கொஸ்டின் தொடர்ச்சியாக இருக்கும் ஸோ முக்கியமான கொஸ்டின் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒரு முனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா அதாவது ஜிஎஸ்டி வரி என்பது ஒரு முனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது ஸோ இது புக் பேக் கொஸ்டின் டிஎன்பிசனையும் கற்றுருக்கோங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் புதிய பொருளாதார கொள்கை கீழ் கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியது ஸோ புதிய பொருளாதார கொள்கை வந்து கீழ்கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியதுன்னா ஸோ வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு தொழில்நுட்பம் வெளிநாட்டு வர்த்தகம் ஸோ எல்லாமே கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் முப்பது கடைசி கொஸ்டின் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எப்போ ஸோ மன்மோகன் சிங் தான் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ மன்மோகன் சிங் வந்து இப்போ நிதியமைச்சராக இருந்திருப்பார் நரசிம்மராவு நினைக்கிறேன் ஸோ அவர் தான் வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ புதிய பொருளாதார கொள்கையை வந்து மன்மோகன் சிங்கு அவர் தான் வந்து இந்தியாவை வந்து உலக நாடே வந்து பொருளாதாரத்தில் தான் தத்தளிக்கும்போது இவர் வந்து எல்பிஜி மாடலை வந்து கொண்டு வந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டேட்டோட ஏன் வச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் நண்பா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்